என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணும் இவங்க தான் அந்த சவுண்டுக்கு காரணம். அங்க படுத்துட்டு சவுண்ட் போட்டுட்டே இருக்கானா வந்து என்ன சிட்டு இப்ப நான் பேசுறேன் அதனால அவளும் வந்து பேக்ரவுண்ட்ல பேசணும் அப்படின்னு நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஹாய், அ வெரி ஹாப்பி டே எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்க கூட என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் பேக் வந்து டெலிவரிக்காக பேக் பண்ணும்பொழுது மாமுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் அண்ட் பேபிக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் நான் வந்து உங்க கூட ஷேர் இதெல்லாம் பண்ணல. ஏன் அப்படின்னா, டெலிவரி முடிச்சதுக்கு அப்புறமா எதெல்லாம் எனக்கு வந்து ஆக்சுவலாக யூஸ் ஆச்சு, நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணி போனோம், பட் என்ன நடந்துச்சு, என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் எங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்றத வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஆர்எஸ். இந்த ஓஆர்எஸ் வந்து ஜூஸ் இருக்கும்ல, ஆப்பிள் ஃப்ளேவர், ஆரஞ்சு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ளேவர்டு ஜூஸ் வந்து டென்ல இருக்கும். அது வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே முக்கியம். சிசேரியன்னா எனக்கு தெரியல, பட் நார்மல் டெலிவரிக்கு எதுக்கு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரொம்பவே எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும், நம்மளுக்கு ஏதாவது வந்து ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் வந்து ஓஆர்எஸ் ஜூஸ் தான் வந்து வாங்கிட்டு ஆப்பிள் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன், ஒரு 4 பாட்டில் கிட்ட நான் வந்து அதை சிப் பண்ணிட்டே இருந்தேன். அப்படி பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஏதோ கொஞ்சம் எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஓஆர்எஸ் ஜூஸ் டெட்ரா பேக்கில் இருக்கும், அதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து கெமிக்கல் அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா, டெண்டர் கோகோனட் வந்துட்டு இளநியை வந்து தண்ணி மட்டும் எடுத்து ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுட்டு அதை குடிச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமாக எடுத்துக்கோங்க. இப்போவே பேக் பண்ணணும் இல்லை, பட் போகிறப்ப ஞாபகம் வச்சு வாங்கிட்டு போயிருங்க. ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரொம்ப நேரம் அதாவது இன்டியூஸ் பண்ணிலாம் லேபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நார்மல் டெலிவரியிலே நார்மலாகவே அவங்களுக்கு இன்டியூஸ் பண்ணாமல் அவங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக பெயின் வந்ததாக இருந்தாலும், ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்து டெலிவர் ஆகுது அப்படின்ற மாதிரியான சமயத்தில் நம்மளுக்கு ரொம்பவே எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகும். சாரி ஃபார் தி பேக்ரவுண்ட் நாய்ஸ், என்னோட பாப்பா தான் இந்த நாய்ஸை வந்து மேக் பண்ணுறது. ஸோ பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது, கடலை பர்ஃபி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து சிசேரியன் அப்படின்னாலுமே, சிசேரியன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து ஏதாவது எனர்ஜி பாஸ் மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடலை மிட்டாய் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசுறேன் அதனால அவளும் வந்து பேக்ரவுண்டில் பேசணும் அப்படின்னு நினச்சி பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் வந்து எனர்ஜி ரிலேட்டடா. இப்போ நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரியில் பெயின் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பேக் நான் எனக்கு வந்து எனக்கு எஸ்பெஷலி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, எனக்கு அதை டாலரேட் பண்ணவே முடியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணனா, அந்த ஹாட் பேக் இருக்குல்ல, வெந்நீர் ஊற்றி ஹாட் பேக் மாதிரி இருக்கும், அதை வந்து ஒத்தரம் வைப்போம்ல, அந்த பேக் தான் நான் நைட்டு ஃபுல்லாக முதுகில் வச்சுட்டே இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு நார்மலாகவே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக மந்த் ஆன் மந்த் பீரியட்ஸ் வரும்ல, அப்போ வந்து பெயின் இருக்கும் பொழுது நான் வந்து அந்த ஹாட் பேக் தான் யூஸ் பண்ணுவேன். அது எனக்கு நல்லாவே ரிடியூஸ் பண்ணும், ப்ளஸ் என்னால் பெயின் வந்து டாலரேட் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால நான் அதே ஹாட் பேக் வந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் முன்னாடியே. பட் ஆனால் எனக்கு அது இல்லாமல் நினச்சி பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு எனக்கு வந்து யூஸாக இருந்துச்சு அது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு போவீங்க இல்லையா, அங்கே போனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நைட்டி வந்து நைட்டியோ இல்லை உங்களுக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் லேபர் வார்டுக்குள்ளே போகும்போது தான் அவங்க வந்து அந்த ஒரு லேபர் கவுன் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அந்த ட்ரெஸ் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு நைட்டியோ இல்லை கம்ஃபர்டபுள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. டெலிவரி முடிச்சு லேபர் முடிச்சு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ட்ரெஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக, அதாவது ஜிப் வச்ச நைட்டிஸ் இல்லைனா வந்து ஃப்ரண்ட் ஜிப் உள்ள டாப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து மறந்துடாதீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ், ஒரு சும்மா ரேண்டம் ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ், இதை வந்து எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் வந்து இப்போலாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உடனே அன்னைக்கே பிறந்த அன்னைக்கே வந்து அம்மா ஹஸ்பண்ட் அதாவது மாம் டேடு அதுக்கப்புறம் அந்த குழந்தை மூணு பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் அதுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ஷீட். பெட்ஷீட் வந்து என்ன தான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாலுமே உங்கள் கூட எப்படியும் வந்து ஒன்று ரெண்டு பேர் தங்குவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அது வந்து நீங்கள் பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. என்னோட டெலிவரியில் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து லேபர் வார்டில் எனக்கு பெட்ஷீட் தேவைப்பட்டது. அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஏன் அப்படின்னா, நான் வந்து நார்மலாக வந்து அந்த லேபர் வார்டில் அந்த பெட் இருக்கும்ல, அதில் வந்துட்டு நான் வந்து
எனக்கு வந்து டெலிவரி ஆகல. நான் வந்து அதுக்கு முன்னாடி என்னன்னா டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அந்த பொசிஷன்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு பெட்ஷீட் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நான் வந்து பெட்ஷீட் எடுத்துட்டு போயிருந்தேன். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நடந்தது. நீங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு சேர்த்து பெட்ஷீட் மட்டும் எடுத்துட்டு போங்க, ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னன்னா இவங்க தான் அந்த சவுண்டுக்கு காரணம். அங்கே படுத்துட்டு சவுண்டு போட்டுட்டே இருக்கா, நான் வந்து பேசிட்டு இருக்கேன், பேக்ரவுண்டில் சவுண்ட் போட்டுட்டே இருக்கா. இப்போ என்னன்னா என் கை இங்கே இருக்கா, அதை வந்துட்டு அவள் வந்து வாயில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கீழே வந்து குனிஞ்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஓகே, ஸோ நம்ம பெட்ஷீட்ஸ் பார்த்துருவோம். அதே மாதிரி பில்லோ வந்துட்டு கூட இருக்கிறவங்களுக்கு தேவைனா நீங்கள் பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா டாய்லெட்ரீஸ் வந்து பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சோப். இப்போலாம் வந்து ஹாஸ்பிட்டலில் அவங்களே ஒரு குட்டி குட்டியாக பேக் கொடுக்குறாங்க, பட் ஸ்டில் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களோட தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா எடுத்துகிட்டு போங்க. ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப் அது மட்டும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே முக்கியம், மறந்துடாதீங்க, கெட்டில் வந்துட்டு எடுத்துகிட்டு போங்க. அப்படி இல்லைனா ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போங்க, ஹாட் வாட்டர் வச்சுக்கிறதுக்கு. அப்படி இல்லைனா வந்துட்டு டீ காஃபி அங்கே வரவங்களுக்கு யாருக்கும் வாங்கி கொடுப்பாங்க, அந்த மாதிரி டீ காஃபிக்கு இல்லை மில்க்குக்கு இது மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ளாஸ்க்காக எடுக்கிறீங்கன்னா ரெண்டு ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, ஒன்று வந்து வாட்டருக்கு, இன்னொன்று வந்து டீ காஃபி, அதுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பிளேட்ஸு, ஸ்பூனு, டிஃபன் பாக்ஸு. ஏன்னா டெலிவரி ஆகிடுச்சுன்னா மறுநாள் வந்துட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணலை அப்படின்னா பக்கத்தில் போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்கல்ல சாப்பாடு, அந்த மாதிரி அதுக்கு வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு ஸ்பூன், பிளேட் அதெல்லாம் எடுத்துக்கோங்க மறந்துடாமல். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்போசபிள் பேண்டீஸ். இது வந்து எதுக்குன்னா டெலிவரி ஆன முடிச்சதுக்கப்புறமா ப்ளீட் ஆகும் ரொம்ப ஓவராக. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அப்போது நம்ம நார்மல் பேண்ட்டி யூஸ் பண்ணோம்னா அது வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் டிஸ்போசபிள் பேண்டீஸ் வந்து நான் ஆல்ரெடி நியூ பார்ன் எசென்ஷியல்ஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். அந்த டிஸ்போசபிள் பேண்டீஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த டைமில் ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு வந்து பேட் தேவைப்படும்ல. ஸோ அந்த பேட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ளோ தாங்குற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து கிளாத் யூஸ் பண்ணுவாங்க, பட் இப்போலாம் அந்தளவுக்கு மோஸ்ட்லி யாருமே கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாது, எல்லாமே வந்து பேட்ஸ்க்கு தான் போயிட்டாங்க. ஸோ கொஞ்சம் வந்து திக்காக அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் மினிட்ல நம்ம போய் வாங்கும்பொழுது அங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து முன்னாடியே வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளோடதே யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே அவங்க அப்பா உட்காந்துட்டு கூப்பிடுறாங்க, அதுக்கு வந்து போகிறதுக்காக அங்கே பார்த்து பார்த்து இங்கே குனிஞ்சுக்கிறா. ஓகே ஓகே, அதெல்லாம் சொல்லிட்டோன்னா இப்போ வந்து டவல் வந்துட்டு இப்போ நம்ம நார்மல் டெலிவரியாக இருந்தாலுமே அங்கே வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே வந்து வாஷ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வைப் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஓல்டு கிளாத் எடுத்துக்கோங்க உங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த டூ டேஸ் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுற மாதிரி சில கிளாத்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் அந்த இடத்த வைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற டவல்ஸ் எடுத்துக்கோங்க மறந்துடாமல். அடுத்தது வந்துட்டு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்சி த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி நீங்கள் வந்து காமிச்சிருப்பீங்கல்ல, அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சல்டேஷன் பண்ணாந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் போகிறீங்கன்னா இ கார்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கார்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த லாஸ்ட் மினிட்டில் நம்ம போயிட்டு கேட்கும்பொழுது அவங்க வந்து இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா டக்கு டக்கு நம்மளுக்கு வந்து எடுக்க தெரியாது எங்கே இருக்குது என்னன்னு தேடிட்டுருப்போம். அதுக்கு நம்ம முன்னாடியே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்துட்டு நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், ஸ்கின் டு ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறாங்க. ஸ்கின் டு ஸ்கின்னா என்னென்னா இப்போ வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறமா அப்பா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டி ஷர்ட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து வெறும் உடம்போட அவங்க உடம்பு மேலே வந்து வச்சுப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும் பொழுது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அவங்க ஃபாதர் அண்ட் த பேபிக்குள்ள பாண்டிங் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் வந்து ஸ்கின் டு ஸ்கின் பண்ணுறது ரொம்பவே நியூ பார்ன் பேபிக்கு நல்லது. ஏன்னா அவங்களோட நம்மளோட பாடி ஹீட் வந்து அவங்க உடம்பு வந்து அக்கமடேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து இந்த ஸ்கின் டு ஸ்கின் வந்து எப்படியும் மாமி வந்து அம்மா வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுவாங்க, பட் ஸ்டில் அப்பாவும் பண்ணும்பொழுது அவங்களுக்குள்ள உள்ள பாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்கின் டு ஸ்கின் இப்போலாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ண சொல்கிறாங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல்லையுமே பண்ண சொன்னாங்க. அதுக்காக வந்து என்னன்னா
இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இன் கேஸ் வந்து லேபர் வார்டுக்குள்ளலாம் இருக்காங்கன்னா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு மாதிரி ஸ்வெட்டிங் அதோட எல்லாம் வந்து குழந்தைய வச்சுக்க முடியாது. ஸோ அதனால அவங்களுக்கு குளிச்சுட்டு அவங்களுக்கு சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, அதை வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸ்கின் டு ஸ்கின்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த பெனிஃபிட்னால தான் இப்போ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அவங்களே ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு கேட்டு பாருங்க. அப்படி இல்லைன்னா ஏன் இல்லை, மேபி இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேளுங்க. இல்லைன்னா வந்துட்டு கஷ்டம் தான். நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து வீட்டில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அவ்வளோதான் வந்து இதெல்லாம் தான் மாம் சைடில் வந்து தேவைப்படுற நம்மளுக்கு திங்ஸ். நெக்ஸ்ட் வந்து பேபிக்கு தேவைப்படுற திங்ஸ். பேபிக்கு ஃபஸ்ட்டு அவங்க பிறந்த உடனே என்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி டவல். ஒரு நல்ல குட் கிளாத்தில் ஒரு பேபி டவல் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பாப்பா பிறந்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்குற ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா பேபி டவல் கொடுங்க. நீங்கள் வச்சிருக்கீங்களா இல்லை நாங்கள் தரட்டுமான்னு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு சென்டிமெண்டல் டவல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க. அதில் வந்து பேபியை ரேப் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபி ட்ரெஸ்ஸு. பேபி ட்ரெஸ் வந்துட்டு ஒரு சின்ன சைஸில் பாயோ கேர்ளோ நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே சரி, பிறந்த உடனே குழந்தைங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் தான், அந்த பட்டன் வச்சு ட்ரெஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பிறந்த உடனே உங்கள் ரூமுக்கு வந்து தூக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து போட்டு விட்டுக்கலாம். இது வந்து மறந்துடாதீங்க. சில பேர் வந்து நான் நியூபார்ன் எசென்ஷியல்ஸ் வீடியோ போட்டதில் வந்து கேட்டிருக்காங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்து திங்ஸ்லாம் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சி அந்த காலத்தில் வந்து ஏன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து பாய் கேர்ளா கேர்ள் பேபியான் பாயா கேர்ளான்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்களால தான் வந்து அந்த காலத்தில் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், பக்கத்தில் எதுலேயுமே கிடைக்கல அப்படிங்கும்போது ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் தான் ஆன்லைனில் நம்ம ஆர்டரே போடுறோங்கும்பொழுது நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிடும். ஸோ அதனால நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. ஸ்டில் உங்கள் வீட்டில் வந்து அவங்க பெரியவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை நீங்கள் வந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் அது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பேபி ட்ரெஸ்க்கு. அடுத்து வந்து நீங்கள் இப்போ ஒரு கூலிங்கான பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னா மிட்டன்ஸ் வாங்கிக்கோங்க. கைக்கு மிட்டன்ஸும் காலுக்கு சாக்ஸும் பாப்பாவுக்கு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்டில் வந்து இனிஷியலாக குழந்தை பிறந்த உடனே வந்து கிளாத் டைப்பர் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் வந்து ஏதாவது ஒரு டைப்பர் வந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது என்ன கம்பெனியோ நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. பட் வந்துட்டு நம்மளால் கிளாத் டைப்பர் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் யூஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம எனிவே பேம்பர்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நியூ பார்னுக்குன்னு பார்த்து நீங்கள் ஒரு நாலஞ்சு டைப்பராவது வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு இப்போ நீங்கள் வந்து படுக்க வைக்கிறீங்கன்னா மேலே வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டாலும் மேலே வந்து போத்துறதுக்கு, அதுக்கப்புறம் சைடில் வந்து கீழே துணி விரித்து போடுறதுக்கு அந்த மாதிரிலாம் சாஃப்ட் கிளாத்தாக வந்து ஒரு ரெண்டு மூணு தான் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே வந்து போத்துறதுக்கு அதுக்கெலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சில பேர் இதில் பாரம்பரியமாக வந்து சங்கில் அவங்க பரம்பரை பரம்பரையாக ஒரு சங்கு வந்து வச்சுருப்பாங்க, அந்த சங்கில் தான் ஃபஸ்ட்டு வந்து பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம வந்து பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதில் மூலமா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சங்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரை யூரின் ஷீட். ஒரு யூரின் ஷீட் நான் வந்து ஆல்ரெடி நியூபார்ன் எசென்ஷியல்ஸில் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த நியூபார்ன் எசென்ஷியல் அந்த யூரின் ஷீட் வந்துட்டு வாங்கி வச்சுக்கோங்க முன்னாடி. ஸோ நீங்கள் பேம்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் கூட நம்மளுக்கு வந்து யூரின் ஷீட் வந்து கீழே போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேபி வைப்ஸ். பேபி வைப்ஸ் வந்து நான் வாங்கினது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்னு ஒரு வைப்ஸ் வாங்கிட்டேன், அது நல்லா இல்லை. ஸோ உங்களுக்கு எந்த வைப் பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து நான் சப்பிள்ஸ்னு ஒரு வைப்ஸ் யூஸ் பண்ணுறேன், பட் அதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது பட் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப குட் குவாலிட்டி வைப்ஸ் வேணும், 100% 99% வாட்டர் பியூர் வாட்டரில் அது செஞ்சுருக்கணும் அப்படின்னா மதர்ஸ் பாஷ்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து யூஸ் பண்ணேன், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி சைடுன்றதுனால நான் வந்து சப்பிள்ஸ்ன்ற பேபி வைப்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா மதர்ஸ் பாஷோடது நல்லாயிருக்கு. ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் இதெல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணணும், அதெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஸ்டோர் ஃப்ரண்ட் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே அதில் இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, டெலிவரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய். சரி, ஓகே ஓகே ஓகே. சிட்டு சேஸ் பாய்.